So, if you have a weight, you can see that you have a
198 கேஜிஸ் வருது வெட் வெயிட்டாக தான் நம்ம வந்து ஃபியூல் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட் வந்து பார்த்திங்கன்னா 198 கேஜி. ஸோ வந்து வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நேக்கட் வண்டிக்கு ஒரு 300 சிசிக்குன்னு கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 198 கேஜின்றது ஒரு கொஞ்சம் வந்து ஹார்டர் சைடில் தான் இருக்குது. நம்ம இங்கே டேர்னிங் டேர்ன் பண்ணுறப்போ இல்லை ட்ராக்லேயே நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிறனால பேலன்சிங்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இது. ஆனால் உங்களுக்கு ஹைட் கம்மியாக தந்துருக்காங்களா, அப்போ உங்களுக்கு டேர்னிங் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல? ஆமாம் ப்ரோ, நான் வந்து இப்போ நான் ஒரு 5.5 ஹைட்ன்றதுனால ஆவரேஜான ஹைட்ன்றதுனால எனக்கு வந்து ரைடிங் பொசிஷன் ஆகட்டும் சீட்டிங் போஸ்டர் ஆகட்டும் எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு ஹைட் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. பேலன்சிங்மே என்னென்னா இருந்துட்டு நம்ம வெயிட் அதிகமாக இருக்கனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்றலாம் கிடையாது. நம்ம போக போக வந்து எனக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. போக போக நாங்கள் வண்டி ஓட்ட ஓட்ட அதுவே வந்து கொஞ்சம் நமக்கு செட் ஆகிடும் இதுதான் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடும். ப்ரோ உங்களுக்கு இப்போ 3 வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க வண்டியை. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக எப்படியும் 4-5 சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா வண்டியை? ஆமாம் ப்ரோ, சர்வீஸ் வந்து நான் ரெகுலர் இன்டர்வலில் கரெக்டாக பண்ணிடுறேன். எவ்வளோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வருது இன்ஜின் ஆயில் அதெல்லாம் டோட்டலாக உங்களுக்கு? ப்ரோ இது இன்ஜின் ஆயில் நம்ம ஜென்ரல் சர்வீஸ்ன்னு பார்த்தா இருந்துட்டு உங்களுக்கு எவ்ரி 4000 ஒன்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்னா இருந்துட்டு உங்களுக்கு இன்ஜின் ஆயிலில் நான் ஆயில் ஃபில்டர் மட்டும்தான் மாற்றுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 12,000 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கு அப்புறமே தான் இருந்துட்டு உங்களுக்கு ஏர் ஃபில்டர் ஆகட்டும் ஸ்பார்க் ப்ளக் ஆகட்டும் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஜின் ஆயில் ஆயில் ஃபில்டர் மட்டும் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து 4,000 to 5,000 வித் லேபரோடய நமக்கு அதுக்குள்ளார முடிஞ்சிடும். ஓகே ப்ரோ, நான் சரி இது ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து மோட்டியூல்ன்றனால இருந்துட்டு ஆயிலோட காஸ்ட் கொஞ்சம் அதிகம். நான் வந்து சூப்பர் பைக்ஸ்க்கு ஊற்றுற ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னென்னா பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் இன்ஜினோட ரிலேபிலிட்டிக்காகவும் நான் வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அரௌண்ட் 4,000 to 5,000 காஸ்ட் வருது எல்லா டைம். ஓகே, இன்ஜின் வாரண்டி அதெல்லாம் எத்தனை வருஷம் ப்ரோ? இன்ஜின் வாரண்டி நம்ம இப்போ போனீங்கன்னா இருந்துட்டு 5 இயர்ஸ் தராங்க ப்ரோ. நம்ம எந்த ஒரு மாடிஃபையும் பண்ணாமல் ஸ்டாக் வண்டி. ஆனால் எக்ஸாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு கம்பெனியில் அவங்களே ஒரு எக்ஸாஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஐஎக்ஸ்ஐஆர்னு சொல்லிவிட்டு அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் போட்டால் மட்டும் இருந்துட்டு நமக்கு வந்து இன்ஜின் இன்கேஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்னாலோ எதுனாலும் இருந்துட்டு நமக்கு வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் ப்ரோ. 5 இயர்ஸ். இன்னொரு டவுட்டு, இப்போ நீங்கள் வண்டியை வந்து வெளியே சர்வீஸ் விட்டாலும் உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி பண்ணித்தாமலே தானே சொல்லுவாங்க? ஆமாம் ப்ரோ, நம்ம எதனாலும் இருந்துட்டு நம்ம சர்வீஸுன்னு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் தான் பண்ணணும். நீங்கள் இந்த பிராண்டுன்னு இல்லை எந்த பிராண்ட்னாலுமே இருந்துட்டு வண்டி நம்ம சர்வீஸ் பண்ண வாரண்டி கிளைம் ஆகணும். ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வாரண்ட் கிளைம் ஆகணும் எதுனாலுமே இருந்துட்டு கம்பெனி சர்வீஸ் தான் இது பண்ணணும். நான் ப்ரோ எக்ஸாஸ்ட் ஒன் கேட்டலாமா? ஷியூர் ப்ரோ. சொன்னீங்க முதலையே வண்டி வந்து நான் எக்ஸாஸ்ட் ஒன்றுக்காக தான் வாங்கினேன் முக்கியமான காரணம்ன்ட்டு. ஆமாம் ப்ரோ, கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தாச்சு 300 செக்மெண்ட்டில் எப்படி சொல்கிறது, நல்ல வண்டி லாங் டூரிங் போகுது எப்படி சொல்ல நேக்கட் அண்ட் டூரிங் பைக்னா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காது. உங்களுக்கு நேக்கட்னால உங்களுக்கு பெயின் எதுவும் வராது. நம்ம ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் நமக்கு வந்து சேனலில் வியூ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது சப்ஸ்கிரைப் டு லக்ஷு ஜஸ்டின் சேனல் அண்ட் ரெகுலராக அவரோட அப்டேட்ஸ்லாம் வந்து பாருங்கள். அவர் எல்லாம் இப்போ தான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவரை சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் எல்லா வண்டியுமே இப்போ அகெயின் அண்ட் அகெயின் வந்து ரிவ்யூ பண்ணுவார். ஸோ அவரை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பயுமே. அதே மாதிரி எல்லா ரைடர்ஸ்க்கும் சொல்கிறது என்னென்னா எப்பயுமே இருந்துட்டு ஒரு குவாலிட்டியான ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் ஆகட்டும் க்ளவுஸ் ஆகட்டும் ரைடிங் ஜாக்கெட் பூட்ஸு நீ ஸ்க்ராப்பர்ஸ் இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பெட்டர் சாய்ஸ். நம்ம எதுவுமே அதில் இன்வெஸ்ட் பண்ணுமே அப்படின்னு யோசிக்காமல் அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட உடம்புக்கு நம்மளோட உயிருக்கு அது சேஃப். ஸோ அதனால் எப்பயுமே அது ஒரு குவாலிட்டியான ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே சும்மா சிட்டிக்குள்ளே ஓட்டினாலும் இருந்துட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். தலைக்கவசம் உயிர்க்கவசம். ஆமாம்.
ஓகே கரெக்டா சொன்னாரு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வில் பி அவைலபிள் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ.